ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். நாகப்பட்டினத்திற்கு அருகில கீவளூர் என்பதாக ஒரு ஊர். அந்த ஊருக்கும் அருகே வரிஞ்சையூர் என்பதான ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த சிவஸ்தலத்திலே வாழ்ந்தவருடைய பெயர் சக்தி நாயனார். இந்த நாயன்மார்கள் எல்லோருமே சாத்திர பக்தியை வெளிப்படுத்தியவர்கள். அதாவது நாம வெளிப்படுத்துகிற பக்திக்கும் நாயன்மார்கள் காட்டிய பக்திக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னாக்க, நாம செலுத்துகிற பக்தி என்பது வெறும் வைசிய பக்தி, அதாவது வியாபார நோக்கத்துல நாம செலுத்துகிற பக்தி. ஆனால் நாயன்மார்கள் செலுத்திய பக்தி என்பது சாத்திர பக்தி, சத்திரிய பக்தி. அதாவது தான் வணங்குகிற கடவுளை, அந்த கடவுள் குடியிருக்கக்கூடிய கோயிலை, அந்த கோயில் சார்ந்த விஷயங்களை, இறைவனுடைய அடியார்கள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு அதற்காக தங்களுடைய உடலை, தங்களுடைய உயிரையும் கூட தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் நாயன்மார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்கள்ல ஒருவர் சக்தி நாயனார் என்பவர். அதாவது எந்த நாயன்மாராக இருந்தாலும் நாயன்மார் என்ற சிறப்பை பெற வேண்டும் என்று சொன்னாக்க, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பணியை எடுத்துக்கொண்டு அதை மட்டுமே வாழ்க்கை முழுவதும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதிலும் தொடர்ந்து செய்பவர்கள் என்பதாக பொருள். அப்படி இவர் தன்னுடைய வாழ்க்கையில எத்தகைய ஒரு பணியை மேற்கொண்டிருந்தார் என்று பார்த்தாக்க, தன்னுடைய சிவன் ஆலயத்திற்குள்ள அல்லது சிவாலயத்திற்கு வெளியில யாராவது சிவனடியார்களை தூஷித்து பேசினால் அவர்களுடைய உள்ளாக்க ஒட்ட இழுத்து வச்சு ஒட்ட அறுக்கிறது, இந்த வேலையைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். சக்தி நாயனாருடைய வரலாற்றிலேயே அவர் செய்ததாக குறிப்பிடப்படுகிற ஒரே தொண்டு என்னவென்று சொன்னாக்க, சிவனடியார்களை தூஷிக்கிறவர்களுடைய உள்ளாக்கை இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கிறது. இதற்காகவே அவர் தன்னுடைய கையில ஒரு ஆயுதத்தை ஏந்தி போவாராம், வாங்கு தண்டாயம் என்பதாக அதற்கு பெயர். அந்த வாங்கு தண்டாயத்தினால் வலித்து அயிறு கத்தியால் அறிந்து, கையில ஒரு கையில கட்டிங் பிளேயர், அதுதான் இந்த வாங்கு தண்டாயம். இன்னொன்னு ஒரு பென் நைஃப், சின்ன கத்தி. இதை இரண்டையும் வைத்து கொண்டு யாராவது சிவனடியார்களை தூஷித்து பேசுவார்களே ஆனால் அவர்களுடைய நாக்கை இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கிறது. இந்த பணியை அவர் செய்து கொண்டிருந்த காரணத்தினால அவருடைய பகுதியில மட்டுமல்ல, எந்த ஒரு சிவாலயத்திலும் சிவனடியார்களை தூஷிக்கிறவர்கள் இல்லவே இல்லை. அதாவது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல, தமிழகத்துல என்ன தேவை என்று சொன்னால் சக்தி நாயனார்கள் தேவை. நாம் ஒவ்வொருவருமே சக்தி நாயனாராக மாற வேண்டும். அப்படி சக்தி நாயனாராக மாறி யாரெல்லாம் ஸ்கந்தனை தூஷிக்கிறார்களோ, ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை தூஷிக்கிறார்களோ, அந்த ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை இயற்றிய பாலன் தேவராயனை தூஷிக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய நாக்கை இழுத்து வச்சு நறுக்கிறதுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் தேவை. அதனால இன்றைய தேவை தமிழகத்தில் சக்தி நாயனார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ நாயனார்களுடைய வரலாற்றில் இந்த சாத்திர பக்தி என்பது எப்படி வெளிப்பட்டது, அதைத்தான் நாம இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் பார்க்க போகிறோம். கழச்சிங்க நாயனார் என்பதாக ஒருவர் காஞ்சிபுரத்துல ஆண்டு கொண்டிருந்த ஒரு குறுநில மன்னர். இவர் சிவனடியார் சிவாலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பணியை மேற்கொண்டிருந்தார். தன்னுடைய மனைவியோடு கூட சிவத்தலங்களை எல்லாம் தரிசித்து வருகிற பொழுது திருவாரூருக்கு சென்றார். அந்த திருவாரூர் ஸ்தலத்துல தியாகேசனை தரிசித்து கொண்டு விட்டு அதற்கு பின்னாலே வேறு சந்நிதிகளுக்கு போவதற்காக கணவனும் மனைவியும் அந்த ஆலயத்திற்குள்ளே சுற்றி வந்தார்கள். கணவன் பின்னாடி வருகிறார்,
மனைவி இளவரசி, கழற்சிங்கம் என் மனைவி, பல்லவ தேசத்தினுடைய ராணி, அவர் முன்னதாக செல்கிறார். அந்த காலத்துல எல்லாம் இந்த கோயில் வளாகத்துல இருக்கக்கூடிய மேடைகள்ல ஏராளமான அந்த ஊர் பெண்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு வேளைக்கும் இறைவனுக்கு அணிவிக்க வேண்டிய மாலைகளை தொடுத்து கொண்டிருப்பார்கள். அதற்காக மலர்கள் குவிக்கப்பட்டு வைத்திருக்கும். இந்த நந்தவனம் என்பது எல்லா கோவில்களிலுமே அதை சுற்றி இருக்கக்கூடியது. அந்த நந்தவனத்துல இறைவனுக்கு அர்ச்சிக்கக்கூடிய புஷ்பங்கள் மட்டுமே மலரும். அந்த புஷ்பங்கள் மட்டுமே மலரக்கூடிய நந்தவனம். அந்த புஷ்பங்களை எல்லாம் பறிப்பது, அதற்கு ஒரு நியமம் உண்டு. அந்த பறித்த புஷ்பங்களை குடலைகளில் இட்டு கொண்டு வருவது, அதை மேடைகளில் கொட்டி வைத்து அதற்கு பின்னாலே தொடுப்பது. இது முருகநாயனாருடைய வரலாற்றுல பார்த்தாக்க எத்தனை வகையான மாலைகள், எத்தனை வகையான புஷ்பங்கள், எத்தனை வகையாக அவை தொடுப்பது என்கின்ற விவரங்கள் எல்லாம் காணப்படும். அப்படி பல ஊர் பெண்கள், அந்த ஊர்களைச் சேர்ந்த பல பெண்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு அவர்கள் அதுல அந்த புஷ்பங்களை தொடுத்து கொண்டிருந்தார்கள். வண்ண வண்ண மலர்கள், வாசனை மிக்க மலர்கள் குவிந்து கிடந்தன. இப்ப இந்த ராணி முன்னாடி போயிட்டு இருந்தாங்கல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த புஷ்பத்திலேயே மிகவும் அழகான ஒரு புஷ்பம், மனதிற்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்கக்கூடிய புஷ்பம், வாசனை மிக்க ஒரு புஷ்பம், அதை அவர்கள் எடுத்தார்கள். எடுத்து முகர்ந்து பார்த்தார்கள். இது அதே கோவில்ல ஒரு சாதாரண பக்தர், நம்மை போன்ற பக்தர், செருத்துணையார் என்பது அவருடைய பெயர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பணியைத்தான் வைத்துக் கொண்டிருந்தார். யாராவது சிவபெருமானுடைய பூஜைக்காக வைத்திருக்கக்கூடிய மலர்களையோ அல்லது பூஜை பொருட்களையோ அவமதித்தால் உடனடியாகவே அவர்களை தண்டிப்பது. அதற்காகவே ஒரு குறு வாழ் ஒன்று இடையில சுருகி இருப்பார். அவர் என்ன பண்ணினார், இந்த ராணி மகாராணி என்று அவருக்கு தெரியும், ஏனென்றால் ஆலயத்துல விஐபி விசிட், அதனால அந்த விஐபி விசிட் என்கின்ற காரணத்தினால இந்த அம்மா ராணி தான் வந்திருக்கிறார் என்பதும் தெரியும். ராஜா உள்ளே தரிசனம் செய்துவிட்டு பின்னால் வருகிறார் என்பதும் தெரியும். ஆனால் எப்பொழுது இந்த பெண் ஒரு மலரை எடுத்து முகர்ந்து பார்த்தாளோ, உடனடியாகவே அந்த செருத்துணையார் தன் கையில் இருக்கக்கூடிய குருவாளால அந்த அம்மையாருடைய மூக்கை அறிந்து விட்டார். ஒரே வெட்டு மூக்கு துண்டித்து ஆ என்று அலறி போய் அந்த அம்மா அந்த விழுந்தார். இது கண நேரத்துல நிகழ்ந்து விட்டது. பின்னாடி வரக்கூடிய கடற்சிங்க நாயனார் மன்னர் அவருடைய பார்வையில இது பட்டது. செருத்துணை நாயனார் மூக்கை அறுக்கிறதையும் பார்த்தார், அந்த மனைவி அலறி விழுவதையும் பார்த்தார். அங்கு ரத்தம் சிந்தி மூக்கு அறுபட்டு அவள் நிற்கிறாள். அந்த நேரத்துல கடற்சிங்க நாயனார் செருத்துணையார் இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா, ஐயா நீங்கள் இரண்டாவது குற்றவாளியை தண்டித்து விட்டீர்கள், முதல் குற்றவாளிக்கு தண்டனை தரவில்லையே என்று சொன்னார். செருத்துணை நாயனாருக்கு ஒன்னும் புரியல, இவர் என்ன சொல்லுகிறார் என்பதாக, அவரிடமிருந்து என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக அவரை ஏறிட்டு நோக்கினார். அப்போது கடற்சிங்க நாயனார் சொன்னார், இந்த அம்மையாருடைய கைதான் முதலில் புஷ்பத்தை எடுத்தது, அது முதல் குற்றவாளி. அதை முகர்ந்து பார்த்த மூக்கு இருக்கிறதே அது இரண்டாவது குற்றவாளி. நீங்கள் இரண்டாவது குற்றவாளியாக இருக்கக்கூடிய மூக்கை அறிந்து விட்டீர்கள், ஆனால் முதல் குற்றவாளியான இந்த ராணியினுடைய கையை அறியவில்லையே என்பதாக சொல்லி தன்னுடைய கையில இருக்கிற வாளை எடுத்து தன்னுடைய சொந்த மனைவியினுடைய கையை வெட்டி வீழ்த்தினார். இது தமிழ்நாடு, மறந்துடாதீங்க. தமிழகத்தில் வாழ்ந்த மன்னர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு இது. ஆகவே நமக்கு புரிய வேண்டியது, தமிழ் மண் என்று சொன்னால் அது நாயன்மார்கள் நடமாடிய பூமி, கேடுகட்ட பகுத்தறிவு புல்லர்கள் வாழுகிற பூமி அல்ல. இந்த தமிழகம் நாத்திகர்களுக்கு சொந்தம் அல்ல, இது ஆத்திகர்களுக்கு சொந்தமான மண், நாயன்மார்கள் நடமாடிய பூமி, ஆழ்வார்கள் அவதரித்த பூமி. இந்த மண்ணில துணிச்சலாக எவனாவது ஒருவன் இறை அடியார்களை அவமானப்படுத்த முடியும், இறை நூல்களை அவமானப்படுத்த முடியும், கோவில்களை அவமானப்படுத்த முடியும் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்,
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தில் துணிச்சல் மிக்கவர்கள் இல்லை, துணிச்சல் மிக்கவர்கள் இல்லை. நாயன்மார்களை போல சாத்திர பக்தி கொண்டவர்கள் இல்லை. கேவலம் வைசிய பக்தி, கூட்டம் கூட்டமா போறான் கோவிலுக்கு. எல்லா கோவிலையும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. திருவிழா காலம் என்று சொன்னாலே கூட்டம் பெருகுகிறது. எல்லா திருவிழாக்களிலும் கூட்டம், எல்லா கோவில்களிலும் கூட்டம், ஏராளமான பேர்கள் கூட்டம். காசு கொடுத்து சாமி பாக்குறான்டா, காசு கொடுத்து சாமி பாக்கணும். அந்த சாமிக்கு நாளைக்கு ஒரு ஆபத்து வந்தா இவன் நிப்பான்டா. இந்த காசு கொடுத்து கியூல நின்று சாமி பாக்குறானே நம்மூர் பக்தன். இன்றைக்கு பெரிசா எனக்கு பக்தி இருக்கிறது என்பதாக நாமும் சொல்றோமே. எத்தனை கூட்டம் பாருங்கள் கோவில்களில் எல்லாம். என்ன அளவுக்கு பக்தி வளர்ந்து இருக்கிறது பாக்கணும். இந்த பக்தி இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான்டா. இந்த பக்தி வெறும் வைசிய பக்திடா, வியாபார பக்திடா, காசு கொடுக்கிற பக்திடா. இவன் என்ன எதிர்பார்க்கிறான்? சாமிக்கு நான் இதை பண்ணுவேன், சாமி எனக்கு என்ன பண்ணுவாரு? வியாபாரம் பேசுறான்டா கோயிலுக்கு போற பக்தன்லாம். எந்த பக்தன் வியாபாரம் பேசாம போறான் என்கிட்ட சொல்லு. எவனாவது ஒரு பக்தனாவது சாமிக்காக நான் உயிரை கொடுப்பேன், சாமி கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்றவன் இருக்கானடா? சொல்றவன் இருக்கான? இல்ல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல பக்தி ஒண்ணும் வளரல. நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் 200 சில்லற சிவனாலயங்கள் மட்டும்தான் இருந்தன. 108 வைணவ ஆலயங்கள் மட்டும்தான் இருந்தன. இன்றைக்கு 38,000 கோவிலுங்கிறான், 40,000 கோவிலுங்கிறான். ஒவ்வொரு கோவிலுக்கும் லட்சக்கணக்கில் ஜனங்கள் வராருங்கிறான். பழனியில உண்டியல் நிரம்பி வழியுதுங்கிறான், மதுரையில உண்டியல் நிரம்பி வழியுதுங்கிறான். மானங்கெட்டவனுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மானங்கெட்டவர்கள். அவர்கள் உண்மையான பக்தர்கள் அல்ல. உண்மையான பக்தர்களாக இருந்தால் லவலேசமாவது எதிரி, லவலேசமாவது எந்த ஒரு நாத்திகனாவது இந்து கடவுள்களை இழுத்து பழித்து பேசுகிற நிலை உருவாகுமா சொல்லுங்க? இன்னைக்கு இல்லடா. என்னைக்குமே சொரணகட்ட பயிலுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவன்லாம். சூடு, சொரண, மானம், வெக்கம் எதுவுமே இல்லாத பயிலுங்க, எதுவுமே இல்லாத பயிலுங்க. தமிழனுடைய உடம்புல ஓடுறது ரத்தம் இல்ல, கழனி தண்ணி. மறந்துடாதீங்க, கழனி தண்ணி ஓடிட்டு இருக்கிறான். கழனி தண்ணி ஓடுது. ரத்தம் ஓடினா துடிக்கும்டா, ரத்தம் ஓடினா துடிக்கும். ஆனா இவன் உடம்புல ஓடுறதா கழனி தண்ணி ஆச்சா, அதனால எங்க இருந்து துடிக்கிறது? இப்படி கழனி தண்ணி ஓடுகிற சூடு சொரணகட்ட தமிழன் வாழற பூமியில நம்ம என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கோட்புலி நாயனார்னு ஒருத்தர், சுந்தரர் காலத்துல வாழ்ந்தவர். அவர் ஒரு படையில பெரிய சேனாதிபதியாக இருந்தார். போர் வருகிற போது மட்டும்தான் இந்த சேனாதிபதிகளுக்கெல்லாம் போருக்கு சென்று போரிட வேண்டும் என்பது உத்தரவு. மற்ற நேரங்களில் இல்லங்களிலேயே இருப்பார்கள். இவருக்கு ஏராளமான நிலபலம். அதனால அதுல இறைவனுடைய திருக்கோயில்கள்ல வேளா வேளைக்கு அமுதி செய்விப்பதற்காக இவர்கள் நிறைய நெல்லை எல்லாம் குதிரில போட்டு நிரப்பி வைத்திருப்பார்கள். அது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் அவர்கள் படி அளப்பார்கள். திரு அமுது படி என்பதாக அதற்கு பெயர். அது கோவில்ல சாமிக்கு வைப்பதற்காகவே இங்கிருந்து இந்த நெல்லெல்லாம் போகும். அரிசியாக்கி அதை கொண்டு போய் சமைத்து போடுவார்கள். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இவர் ஒரு முறை திடீர் என்று சோழ மன்னனால போர்க்களத்திற்கு வர வேண்டும் என்பதாக அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த நேரத்துல இவர் நேரடியாக போர்க்களத்திற்கு போகிற போது எல்லா உறவினர்களையும் கூப்பிட்டு சொன்னார். அவங்க வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சொன்னார், நான் வருவதற்கு 2 மாசம் ஆறுதோ 3 மாசம் ஆகுதோ, இல்ல 6 மாசம் கூட ஆகலாம், போர் முடிந்து திரும்புவேன். அது வரைக்கும் நம்ம வீட்டுல இறைவனுடைய திரு அமுதுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய நெல்லை யாரும் தொடக்கூடாது. அந்த நெல்லுல 1 மணி நெல் கூட நீங்கள் யாரும் எடுத்து பயன்படுத்த கூடாது. உங்களுடைய பயன்பாட்டுக்காக தனியாக இந்த குதிரில நெல் இருக்கு, அதைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமே அன்றி இதை தொடக்கூடாது, இது கோயிலுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர்களும் அப்படியே செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அடுத்த போகத்துல விளைச்சல் இல்லை, பஞ்சம் வந்தது, வறட்சி வந்தது. அதனால இவங்க என்ன நினைச்சாங்க, இவர் எப்ப திரும்பி வர்றாரோ அதுக்குள்ள அடுத்த போகமாவது நல்லா விளைஞ்சாலும் விளையலாம், இந்த போகத்துல விளைச்சல் இல்லை, அதனால நம்முடைய தேவைக்கு இதுல இருந்து கொஞ்சம் நெல்லை எடுத்துப்போம், அதுக்கப்புறம் அதே நெல்லை திரும்ப அதுல கொட்டிடுவோம், அதனால நாம் ஒன்றும் கோவில் சொத்தை திருடல, கோவிலுக்குரிய நெல்லை எடுக்கல,
அதனால அதை எடுத்து செலவழித்து விட்டு திரும்ப வைத்து விடலாம் என்று நினைத்து செலவழித்து விட்டார்கள். திரும்பவும் வைத்து விட்டார்கள். அடுத்த போகத்துல நல்ல விளைச்சல், அதனால அதை திரும்பவும் கொட்டிட்டாங்க. இப்ப அவர் ஊர்ல இருந்து திரும்பி வந்தார். வந்தவர் இடத்துல ஒருத்தன் பத்த வச்சு விட்டான். என்ன சொன்னா, நீங்க இல்லாத போது நீங்க சாமிக்குன்னு வச்சிருந்தீங்கல்ல நெல்லு, அந்த நெல்லை தேவைக்காக இவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா திரும்ப அதுலயே கொட்டி விட்டாங்க, இது உங்களுடைய செய்திக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, வேணுன்ட்டே மூட்டி விடுறதுக்கு தான் இந்த பயல. அப்படி சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்து விட்டது. ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காட்டிக்கல. அப்ப என்ன சொன்னாரு, எந்தெந்த உறவினர்களிடத்தெல்லாம் இந்த நெல்லை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருந்தாரோ அந்த எல்லா உறவினர்களையும் ஒரு நாளைக்கு விருந்து கழித்தார். என்ன சொன்னார், நான் போகிற போது உங்களெல்லாம் நெல்லை நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு போயிருந்தேன், அதன்படியே நல்லா பண்ணியிருக்கீங்க, போர்லையும் வெற்றி கிடைத்திருக்கிறது, அதனால என்னுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய விதத்துல நீங்கள்லாம் செய்த தொண்டுக்கு உங்களுக்கு விருந்து, அதோட கூட ஆடைகளும் வழங்கப்படும்னு சொல்லி கூப்பிட்டுருந்த, சாப்பாடும் போட்டு ட்ரெஸ்ஸும் கொடுக்குறேன்னு சொன்ன. எல்லாரும் ரொம்ப ஆசையா வந்துட்டானுங்க. வந்தவுடனே அந்த ரெண்டு பக்கத்து கதவையும் தாப்பா போடுறான், ரெண்டு கொல்லை பக்கத்து கதவு வாச பக்கத்து கதவு ரெண்டையும் தாப்பா போட்டானுங்க. ரெண்டு வாசல்லையும் ரெண்டு பேரை நிறுத்தி வச்சார். எவனாவது தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணினான்னா அங்கேயே வெட்டி போடுறாங்க. உள்ளுக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சானுங்க. நீங்க ஒரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க இந்த காட்சியை. அப்படியே சாப்பாடு போட்ட உடனே எல்லாருக்கும் நல்லா வயிறு முட்டை சாப்பாடு போட்டு அப்புறமா முதுகு புடைக்க அடிக்கிறதுன்னு பேர் அது. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வருகிற போது ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எல்லார் தலையும் வெட்டினான். வந்திருந்தவன் தலையெல்லாம் உருண்டது. எவனாவது தப்பிச்சு கொல்ல வழியாவோ வாசல் வழியாவோ ஓடினான்னா அவனை வெட்டுறதுக்கு வாசல்லையும் ஆள் வச்சிருந்த, அதனால எவனுமே தப்பிக்கல. அப்ப இவருடைய குழந்தை, இவங்க குடும்பத்துல பிறந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, இந்த குடும்பத்துக்கு ஒரே ஆண் வாரிசு, அது இன்னும் ஒரு வயசு கூட ஆகல. அந்த ஒரு வயசு கூட ஆகாத அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் கொல்ல போன. அப்போ ஒருத்தன் குறுக்க விழுந்து தடுத்தான். உயிரோட இருந்த அவன் சொன்னா, ஐயா எல்லாரையும் தான் கொண்டுட்டீங்க, என்னையும் கொல்ல போறீங்க, ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், இந்த குழந்தை நம்ம குடும்பத்துக்கு ஒரே வாரிசு, இந்த குழந்தை ஒன்றும் கோயில் நெல் சாப்பாடெல்லாம் சாப்பிடலையே, இது நெல் எடுத்து அரிசியாக்கி அரிசி சோறு சாப்பிட்ற வயசே வரல இதுக்கு, அதனால இதை விட்டுருங்க அப்படின்னா. அதுக்கு அவர் என்ன சொன்னார், கோட்புள்ளி நாயனார், இது உண்மையிலேயே நெல் அரிசியாக்கி அந்த அரிசியை சாதமாக்கி சாதத்தை உண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த நெல்லை எடுத்து அரிசியாக்கி சாதம் சமைத்து உண்ட தன்னுடைய தாய்ப்பாலை அது உண்டிருக்கிறது, அதனால அந்த பாலை குடிச்சிருக்கிறதுனால இதுவும் கல்பிரிட்டு தாண்டா, இதுவும் குற்றவாளி தாண்டா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் வெட்டிவிட்டார். இப்ப இறைவன் அங்கிருந்து வந்தான். இவ்வளவு அருமையாக செய்யக்கூடியவர்கள் யார்? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை கோவில்களுக்கு இன்னமும் குத்தக பாக்கி இருக்கு. ஒரு ஊருக்கு ஒரு கோட்புளிய நாயனார் வந்தாருன்னா எவனாவது குத்தக பாக்கி வச்சிருப்பானாடா? கோவில்ல நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விட்டு அதை நெல்லை கொடுக்காம இருப்பானாடா? அப்ப அவனுக்கு என்ன தண்டனை? ஒரே தண்டனை தானே வேணும். ஒரு ஊருக்கு ஒரு கோட்புளிய நாயனார், அப்படிப்பட்ட ஒரு கோட்புளிய நாயனாராக, கடற்சிங்க நாயனாராக, செருத்துணை நாயனாராக, சக்தி நாயனாராக நாம மாறியே தீர வேண்டும். இதெல்லாம் கடந்த கால செய்திங்க, இதை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, சமீபத்து வரலாற்றில் இருந்தும் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். தமிழகத்தின் மீது மாலிகாபூருடைய படையெடுப்பு நிகழ்ந்தது. அந்த மாலிகாபூர் படையெடுத்து வந்தபோது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாக்கப்பட்டது. அந்த கோவிலை தாக்குகிற துலுக்க படைகள் எல்லாம் அந்த கோவிலை சூழ்ந்தன. ஆடி வீதியையும் தாண்டி விட்டார்கள் என்ற செய்தி அந்த நேரத்திலே பூஜை செய்து கொண்டிருந்த அர்ச்சகர்களுக்கு கிடைத்தது. சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியிலே அவர்கள் எல்லாம் பூஜித்துக் கொண்டிருந்தார்கள். காலம்பர பூஜை அந்த நேரத்துல இந்த செய்தி வந்தது. துலுக்கப்படைகள் உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கின்றன. எந்த நேரத்திலும் கருவறையை நெருங்கலாம், இந்த சிவபெருமானுடைய விக்கிரகத்தை அவர்கள் உடைக்கலாம், தகர்க்கலாம், கொள்ளையடிக்கலாம். உடனடியாகவே அங்கிருந்த சிவாச்சாரியார்கள் மொத்தம் அஞ்சு பேர், அவர்கள் எல்லோரும் கூடி பேசினார்கள். என்ன செய்வது, சிவபெருமானுடைய திருமேனியை காப்பாற்ற வேண்டும். அந்த சிவபெருமானுடைய திருமேனியை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்வது யோசித்து ஒரு முடிவெடுத்தார்கள்.
எந்த காரணத்தை முன்னிட்டும் துலுக்கனுடைய படையானது துயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய திருமேனி மீது படக்கூடாது. அதனால இத உடனடியாகவே மேல ஒரு கருங்கல்ல வச்சு இதை அடியில புதைச்சு அதுக்கு மேல ஒரு கூடு கட்டி அதன் மீது போலியாக ஒரு சிவலிங்கத்தை வைத்து விடலாம். அந்த சிவலிங்கத்தை பூஜிப்பது போல நாம நடித்து கொண்டு இருக்கலாம். அந்த நேரத்துல துலுக்கப்படைகள் உள்ளே வருமானால் அவர்களை எதிர்த்து போரிட்டு நாம் செத்தும் போகலாம். ஆனால் அவர்கள் அதையும் மீறி நாம் அத்தனை பேரும் இறந்து போனதற்கு பின்னாலேதான் அந்த போலி சிவலிங்கத்தின் மீதும் கைப்பட முடியும். அப்படி ஒரு கால் அந்த போலி சிவலிங்கத்தின் மீது அவர்கள் கைப்படுமையானால் அது உண்மையான சிவலிங்கமாக இருக்காது. அதனால அந்த போலி சிவலிங்கத்தை தான் அவர்கள் தகர்க்க முடியுமே தவிர உண்மையான சிவலிங்கத்தை சுயம்புவாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய திருமேனியை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்களில் ஒருத்தர் சொன்னார், ஆனால் இந்த தகவலை எதிர்காலத்தில் இந்து ஆட்சி வருகிற போது மன்னருக்கு தெரிவித்து மீண்டும் திருக்கோயில் கட்டி கோயில ஸ்தாபிக்கிற பொழுது யாராவது உண்மை தெரிந்த ஒருவர் இருக்க வேண்டும். சிவபெருமானுடைய உண்மை திருமேனி இதன் அடியிலே புதைக்கப்பட்டு இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்வதற்கு ஒரு சிவாச்சாரியாராவது உயிரோடு இருக்க வேண்டும். மித்தவர்களெல்லாம் நாம போரிட்டு சாகலாம், ஆனால் இந்த ஒரு சிவாச்சாரியார் மட்டும் ஓடி ஒளிந்து கொண்டு விட வேண்டும். அப்ப என்ன செய்யலாம், திருவுளச்சீட்டு போட்டுவார்க்கலாம். திருவுளச்சீட்டு போட்டார்கள். அதுல ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் என்பவருடைய பெயர் வந்தது. அந்த ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் மட்டும் அங்கிருந்து தப்பி ஓடுவதற்கு அவர்களை அனுமதித்தார்கள். அப்பொழுது அவரிடத்துல சொன்னார்கள், உங்களுடைய ஆயுட்காலத்திலேயே இந்துவனுடைய ஆட்சி வறுமையானால் நீங்கள் மன்னரிடத்திலே இந்த உண்மையை சொல்ல வேண்டும். வேறொரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுவதற்கு மன்னர் முயலக்கூடாது. இங்கே சிவலிங்கம் சுயம்பு சிவலிங்கம், இது இருக்கிறது என்ற உண்மையை அவருக்கு சொல்ல வேண்டும். ஒரு கால் உங்களுடைய ஆயுட்காலத்தில் இந்து ஆட்சி வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மகனிடத்திலே இந்த தகவலை சொல்லிவிட்டு நீங்கள் இறந்து போக வேண்டும். உங்களுடைய மகனுடைய காலத்திலாவது இந்து ஆட்சி வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி உங்களுடைய மகனுடைய காலத்திலும் இந்து ஆட்சி வரவில்லை என்று சொன்னால் அவன் தன்னுடைய பிள்ளையின் இடத்துல சொல்லிவிட்டு சாக வேண்டும். இப்படி மூணு தலைமுறைகளுக்குள்ளாவது இந்து ஆட்சி நிச்சயமாக வந்தே தீரும். அப்பொழுது இந்த உண்மை மன்னருக்கு தெரிந்தே தீரும். இதை நீங்க பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் போயிட்டார். மற்ற நாலு சிவாச்சாரியார்களும் உள்ளே நுழைந்த துருக்க படையோடு சண்டை போட்டு உயிரிழந்தார்கள். அவர்கள் போலி சிவலிங்கத்தை தாக்கினார்கள். தாக்கப்பட்ட அந்த போலி சிவலிங்கம் தான் இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியில தரிசித்து விட்டு நம்ம வடக்கு புறமாக வருகிற போது கல்யாண சுந்தரர் மண்டபம் என்பதாக ஒன்று இருக்கிறது. அந்த மண்டபத்திலே வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அதன் கீழே அந்த சிவலிங்கத்தின் கீழே எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்ன தெரியுமா, மாலிகாபூருடைய படைகள் தாக்கி சிதிலப்படுத்தப்பட்ட போலி சிவலிங்கம் இதுதான். நீங்கள் உள்ளே வழிபட்டது உண்மையான சுயம்புவான சிவலிங்கம். இந்த உண்மையை அங்கு எழுதி வச்சது. இதை யாரு எழுதி வைத்தார்கள் தெரியுமா, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான் அது வெளியே எடுக்கப்பட்டது. ஒரு எக்ஸிபிஷன்ல வச்சிருந்தானுங்க. எக்ஸிபிஷன்ல ஏண்டா வச்சிருக்கீங்க, வெளியில கொண்டு வீடான்னு சொன்ன. அதனால வெளியில கொண்டு பக்தர்களுடைய பார்வையை படும்படியான இடத்துல, இன்னைக்கு கூட எத்தனை பேர் அந்த பக்தர்கள் அதை பார்க்கறான், அதை பார்த்துட்டு உணர்ச்சி கொள்கிறான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்துருக்கேன், போட்டோவும் எடுத்திருக்கேன். அதனால அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டான். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே தமிழ்நாட்டில துலுக்கனுடைய ஆட்சி 48 ஆண்டு காலம் நடைபெற்றது. 48 ஆண்டு காலம் எந்த தமிழனும் துலுக்கனை எதிர்த்து போரிடவே இல்லை. நல்லா கவனிச்சிங்க, தமிழனுக்கு துலுக்கனை எதிர்க்கிற துணிச்சலே கிடையாது. துணிச்சலே கிடையாது. திராவிட பரம்பரை திராவிட இயக்கத்தவர்களுக்கு துணிக்கூட அந்த தைரியமும் கிடையாது, துணிச்சலும் கிடையாது. இவன் வீரமெல்லாம் பாப்பாங்கிட்ட தாண்டா காட்டுவான். இவனுடைய வீரத்தெல்லாம் பாப்பாங்கிட்ட எவன் நிச்சயமா எதிர்க்க மாட்டானோ அவங்கிட்ட காட்டுவான்டா. ஆனா உண்மையிலேயே எந்த துலுக்கனையாவது எதிர்த்து எந்த தமிழனாவது ஏதாவது ஒரு பேச்சு எங்கேயாவது பேசியிருக்கானான் நீ பாரு, பேசினதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்கு அந்த தைரியமே கிடையாது. அப்ப என்ன நடந்துச்சு, விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்பட்டது. விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த கம்பன் உடையார், அவர்தான் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்து, மதுரையின் மீது படையெடுத்து வந்து, மதுரையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து
அதன் பின்னாலே அந்த இடத்திலே மீண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை எழுப்பினார். கம்பன் உடையாருடைய ஆட்சி ஏற்பட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீண்டும் எழுகிறது என்ற தகவல் கிடைத்து ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் 104 வயது அவருக்கு அப்ப ஓடி வந்தார். மன்னரை காண வேண்டும் என்றார். மன்னரே, நீங்கள் புதிதான சிவலிங்கத்திற்கு செய்வதற்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே சுயம்புவாக இருக்கக்கூடிய சொக்கநாத திருமேனி எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும், வாருங்கள் காட்டுகிறேன் என்று சொல்லி காட்டினார். அந்த கம்பன் உடையார் அந்த புதையலில் இருந்து அந்த சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை வெளியே எடுத்த காட்சியை பற்றி இன்றைக்கும் கூட அந்த ஸ்தல புராணத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஸ்தானிகர் வரலாறு, கோவில் ஸ்தானிகர் வரலாற்றில் எழுதப்பட்டு இருக்கிறது. இதை எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? தமிழகத்திலே ஆண்டு இருக்கக்கூடிய மன்னர்கள் மட்டுமல்ல, நாயன்மார்கள் மட்டுமல்ல, சிவாச்சாரியார்களும் தங்களுடைய தெய்வத்தை தங்களுடைய கோவிலை காப்பாற்றுவதற்காக உயிரையும் கொடுத்து போராடுகிற துணிச்சல் பெற்றவர்கள் நான் என்பதற்காக சொல்லுகிறேன். வெறும் வீரம் அல்ல, வெறும் துணிச்சல் அல்ல, விவேகம் கலந்த வீரம். விவேகம் கலந்த வீரத்தோடு சேர்ந்து அவர்கள் போராடினார்கள். இதே பரம்பரையில இன்னும் 2 கதை இருக்கு. அந்த 2 சம்பவத்தையும் சொல்றேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? டேய், அந்த பரம்பரையில் தான் நாமெல்லாம் வந்திருக்கோம். அந்த பரம்பரையில தான் நாமெல்லாம் வந்திருக்கோம். உனக்கு உண்மையிலேயே அந்த பாரம்பரிய தமிழனுடைய ரத்தம் உன் உடம்புல ஓடுதுன்னா, உண்மையிலேயே அந்த நாயன்மார்களின் ரத்தம் உன் உடம்புல ஓடிச்சுன்னா, ஆழ்வார்களுடைய ரத்தம் உன் உடம்புல ஓடிச்சுன்னா, அந்த சிவாச்சாரியார்கள் வீரமிக்கவர்கள் தீரமிக்கவர்கள் அவர்களுடைய ரத்தம் உடம்புல ஓடுதுன்னா நீ என்னடா செய்யணும்? தமிழ்நாட்டில் எவனுமே தன்னுடைய வாயால இந்து மதத்தை இழிவுபடுத்துவதற்கு துணியக்கூடாது. விஜய ரகுநாத சேதுபதியின் ஒரு மன்னர், இதை பற்றி நான் ஏற்கனவே பேசி அது கூட யூடியூப்ல நிறைய வந்திருக்கிறது. இங்கு திரும்பவும் அதை பேசுவதற்கு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட சில பேருக்கு வரலாற்றுல சில சம்பவங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறது தப்பு இல்லை. எத்தனை யூடியூப்ல வந்தாலும் கூட நம்ம செய்திகளை எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்பதும் தெரிவதில்லை. அதனால சொல்லுகிறேன், விஜய ரகுநாத சேதுபதி ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர், அவருக்கு 2 பொண்ணு, ராஜலட்சுமி நாச்சியார், சிவகாமி நாச்சியார் என்று. அதுல அக்கா ராஜலட்சுமி நாச்சியாருக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயது. அதனால அப்படி சிவபெருமான் அந்த திருமணத்தை செய்விப்பதற்கு தன்னுடைய மருமக பிள்ளை தண்டபாணி தேவர் என்பவரை பிக்ஸ் பண்ணி திருமணத்தை நடத்த முயலுகிற போது அந்த சிவகாமியை இவர் காதலிக்கிறார் என்ற உண்மை தெரிந்தது. அதனால தண்டபாணி தேவருக்கு தன்னுடைய 2 பெண்களையுமே திருமணம் செய்து வைக்கிறார் விஜய ரகுநாத சேதுபதி. அது மட்டுமல்ல, அவரை ராமேஸ்வரம் தீவினுடைய ஆளுநராக நியமிக்கிறார். ராமேஸ்வரம் தீவிற்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அவர். இவர் ராமநாதபுரத்திலிருந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார். அந்த காலத்துல ராமேஸ்வரம் கோவிலை நிர்வாகம் செய்வதுதான் ராமேஸ்வரம் தீவினுடைய ஆளுநருடைய பிரதானமான வேலை. அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வடக்கே இருந்து வருவார்கள், காசியிலிருந்து வருவார்கள், கயையிலிருந்து வருவார்கள், பிரயாகையிலிருந்து வருவார்கள், எத்தனையோ ஊர்களில் இருந்து வருவார்கள். அவர்களெல்லாம் அந்த ஆலயத்திலே தரிசிக்க வருகிற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய மண்டபம் அங்கிருந்து படகு போக்குவரத்து தான் உண்டு. அதையும் கூட அந்த சமஸ்தானத்து ராஜா அவருடைய நிர்வாகத்தின் கீழ்தான் அந்த படகு போக்குவரத்தானது நடைபெற்று கொண்டிருந்தது. அது கொண்டு போய் பாம்பன்ல இறக்கும். பாம்பனில் இருந்து நடந்து செல்வார்கள் ராமேஸ்வரம் கோவிலுக்கு, இல்லை என்றால் ஏதாவது ஒரு வண்டி வைத்து கொண்டு செல்வார்கள். இதுதான் அந்த காலத்துல வழக்கம். ஆனால் இந்த படகு போக்குவரத்துக்கு எந்த ஒரு பணத்தையும் வசூலிக்க மாட்டார்கள். இதுதான் காலம் காலமாக இருந்து வந்த முறை. விஜய ரகுநாத சேதுபதிக்கு தெரியாமலேயே தண்டபாணி தேவர் ஆலயத்தினுடைய வருவாயை பெருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, நிர்வாகத்திற்கு தேவையான பணத்தை வசூலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்டபத்திலிருந்து பாம்பன் வரைக்கும் வரக்கூடிய படகு சவாரிக்கு ஒரு 4 அணா வாங்கினா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 4 அணா அதற்காக கூலி வச்சார். இத பல பேர் கொடுத்துட்டு வந்துட்டானுங்க. வடக்கே இருந்து வருகிறவர்களெல்லாம் தேடி தேடி ராமேஸ்வரம் போகணும், தனுஷ்கோடி தரிசனம் பண்ண வேண்டும், சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று வருவார்கள். ஏழைகளும் இருப்பார்கள்.
நிறைய ஏழைகள் நடந்தே வருகிறவர்கள் இருந்தார்கள். அதுல பல பேர் யாரு தரிசிக்க முடியலையோ காசி இல்லையோ அவன்லாம் திரும்பி போயிடுவான். ஆனா ஒரு முறை ஒரு பிராமணன் ஒருத்தன் காசியில இருந்து வந்தான். அவங்கிட்ட காசும் கிடையாது, ஆனா கோவிலுக்கு போகணுங்கிற ஆசை இருந்துச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு ராமநாத பெருமானை தரிசிக்காமல் தனுஷ்கோடிக்கு போகாமல் நாம் எப்படி திரும்பி போவது? அதனால அவன் சொன்னா, நான் எப்படி தரிசனம் பண்ணி ஆகணும், என்ன ஒரு ஆளை மட்டும் இலவசமா அழைச்சிட்டு போயான்னா அதெல்லாம் முடியாதியா? இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளுநருடைய உத்தரவு, அதுக்கு மேல நாங்க செய்ய முடியாதுன்ட்டான். இவன் உடனே இந்த பகுதியினுடைய மகாராஜா எங்க இருக்காருன்னு கேட்டான். ராமநாதபுரத்தில், ராமநாதபுரத்துல விஜய ரகுநாத சேதுபதியினுடைய அவைக்கு வந்தார் அந்த பிராமணர். வந்தவர் சொன்னார், ஐயா என்ன மட்டுமாவது இலவசமா அங்க விடியா, நான் போய் தரிசனம் பண்ணிட்டு போயிடுறேன் ஐயா, இதான் ஐயா நான் உங்ககிட்ட கேக்குறது அப்படின்னு. உடனடியாகவே மன்னர் சொன்னார், என்ன சொல்லுகிறார் இவர், படகுக்கு கூலியா, படகுக்கு காசு வாங்குகிறார்களா, யார் இந்த உத்தரவை போட்டது, யாரை கேட்டு இதை நடைபெறுகிறது? ஐயா நாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைச்சிட்டோம் அப்படின்னு அமைச்சர்கள் சொன்னார்கள். யாரு செய்திருப்பது? உங்க மருமக பிள்ளைதான் தண்டபாணி தேவர், அவர் போட்ட உத்தரவு தான் இது, உங்களுக்கு ஒரு கால் முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம், அது ஏன் எனக்கு சொல்லவில்லை? உங்க மருமக பிள்ளை, உங்களுக்கு தெரியாமலே செய்திருந்தாலும் கூட நாங்க எப்படிங்க அதை சொல்ல முடியும் உங்கள்ட்ட, அதனாலதான் பேசாம இருந்தோம். உடனடியாகவே தண்டபாணி தேவரை கைது செய்து அழைத்து வாருங்கள். உடனடியா ராமேஸ்வரத்துக்கு ஆட்கள் ஓடினார்கள். தண்டபாணி தேவரை கைது செய்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவருடைய இரண்டு மனைவியர் ராஜலட்சுமி நாச்சியார் சிவகாமி நாச்சியார் ரெண்டு பேரும் புரிந்து கொண்டு விட்டார்கள், கணவன் உயிரோடு திரும்ப மாட்டான், கணவனை நிச்சயமாகவே தன்னுடைய அப்பா கொன்று விடுவார் என்பது அவருக்கு புரிந்தது. ஆனாலும் கூட விசாரணையெல்லாம் நடந்து அவர் உயிரோடு, அவருடைய உயிரை பறிப்பதற்கு முன்னதாக நாம போய் பார்த்து விடலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் வந்தவர் தண்டபாணி தேவர் முன்னாடி நின்று வச்சு கேட்டார், நீ தேச துரோகம் செய்திருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னித்திருப்பேன், ஆனால் நீ செய்திருப்பது சிவத்ரோகம். சிவத்ரோகத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? ராமநாதபுரம் மன்னருடைய ஆட்சியிலே, ரகுநாத சேதுபதியினுடைய ஆட்சியிலே சிரச்சேதம் ஒன்று மட்டும்தான் சிவத்ரோகத்திற்கு தண்டனை. அதனால இவனை கொண்டு போய் உடனடியாகவே கழுத்த வெட்டுங்கன்றான், தலையை சீவுங்கள் என்று உத்தரவு போட்டார். தன்னுடைய சொந்த மருமகனை, ரெண்டு பெண்கள் விதவையாவார்கள், தன்னுடைய சொந்த ரெண்டு பெண்கள், அதை பற்றி கவலைப்படவில்லை. சிவத்ரோகம் செய்தால் தமிழகத்தின் மன்னன் எப்படி நடவடிக்கை எடுப்பான் என்பது எதிர்காலத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக செய்தார். விளைவு என்னாயிற்று? விஜய ரகுநாத சேதுபதியினுடைய உத்தரவின்படி அவர் சிரச்சேதம் செய்யப்பட்டார். இதற்கு இடையில தண்டபாணி தேவரை பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டார்கள் மனைவிமார்கள். அக்கா ராஜலட்சுமி நாச்சியார் எந்த இடத்துல வந்துட்டு இருந்தாளோ, அவ பல்லக்கில் வருகிற போது ஒரு இடத்துல அவளுக்கு செய்தி கிடைத்தது, தண்டபாணி தேவர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு விட்டார், தூக்கில் ஏற்றப்பட்டு விட்டார் என்று. உடனடியாகவே அந்த இடத்துல அந்த அம்மா தீக்குளிச்சா, அதுதான் அக்கா மடம். இன்னைக்கும் கூட நீங்க ராமேஸ்வரம் தீவுக்கு போனீங்கன்னா அக்காமடான்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் தங்கை சிவகாமி நாச்சியார் எந்த இடத்துல வந்துட்டு இருந்தாளோ அவளுக்கு அந்த இடத்துல தகவல் கிடைச்சது, அங்கேயே அவ தீக்குளிச்சு செத்து போனா. அக்கா தீக்குளிச்ச இடம் அக்கா மடம், தங்க தீக்குளிச்ச இடம் தங்கச்சி மடம். தங்கச்சி மடம் இன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனே தங்கச்சி மடம் தான். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தமிழகத்தினுடைய மன்னர்கள் எப்படிப்பட்டவர்கள், பாரம்பரியம் எப்படிப்பட்டது, தமிழனுடைய உடம்புல உண்மையிலேயே ரத்தம் ஓடினா அவன் எப்படி இருப்பாங்கிறதுக்காக சொல்றேன். கிழவன் சேதுபதி, ஒரு பிரிட்டோன், ஒரு பாதிரி ஜான் பிரிட்டோன், அவன் ராமநாதபுரம் பகுதியில இருக்கிற ஜனங்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றி கொண்டிருந்தான், தேவமாரையும் மதம் மாத்தினான். தன்னுடைய ஜாதி தேவமாற மதம் மாத்துறான்னு தெரிஞ்ச உடனே கிழவன் சேதுபதி என்ன பண்ணான் தெரியுமா? ஜான் பிரிட்டோவை தூக்கின்னு வாடான. ஜான் பிரிட்டோ என்ற பாதிரியை தூக்கி கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு ஓரியூர்னு இருக்கு ஒரு இடம், அந்த ஓரியூர்ல போய் இவனை தூக்கில ஏத்துங்கடா. கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றிய வெளிநாட்டு பாதிரிக்கு இந்த நாட்டு மன்னன் கொடுத்த தண்டனையை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட அவர்கள் வாழுகிற பூமி கிழவன் சேதுபதி, ஜான் பிரிட்டோ,
அவனுடைய உயிரையே எடுத்தான். எதற்காக? நம்ம ஆளை மதம் மாத்த, நம்ம ஜாதிக்காரனை தொட்டுட்டான்டா, நம்ம ஜாதிக்காரனை மதம் மாத்தறான். ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் இந்த உணர்வு வேணும். நம்ம ஜாதிக்காரனை எவனாவது மதம் மாத்தினான்னா அவன் உயிரோடைய இருக்க கூடாதுங்கிற எண்ணம் வேணும்டா. விவேகானந்தர் சொல்லி இருக்கார், இத நான் சொல்லல, விவேகானந்தர் சொல்லி இருக்கார். என்ன சொன்னார்? சின்ஹா, அவருடைய சீடர்களில் ஒருவன் சின்ஹா, அவனை கூப்பிட்டு கேக்குறார், உன்னுடைய தாயை யாரேனும் அவமதித்தால் என்ன செய்வாய்? அவர்கள் மீது பாய்ந்து கொள்வேன். சின்ஹா சொன்னான், உன்னுடைய தாய் மதத்தை தினந்தோறும் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களே, கோயில் வாசல்களில் நின்று கொண்டே பாதிகளே என்று அழைக்கிறார்களே, இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார்களே, உன்னுடைய தாயை இழிவுபடுத்தினால் மட்டும் அவர்கள் மீது பாய்ந்து கொள்வேன் என்று சொல்கிறாயே, உன் தாய் மதத்தை இழிவுபடுத்துகிறவர்களை என்ன செய்ய போகிறாய்? தாயின் மீது இருக்கிற பற்று தாய் மதத்தின் மீது இருக்க வேண்டாமா? உன்னையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கத்துக்காரன் எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான், தாயை பழித்தால் தந்தை தடுத்தால் விட்டுவிடு, தாய்மொழியை பழித்தால் தாயே தடுத்தால் விடாதே. நான் இப்ப சொல்றேன், தாயை பழித்தவனை தந்தை தடுத்தாலும் விடாதே, தாய் மதத்தை பழிப்பவனை தாயும் தந்தையும் சேர்ந்து தடுத்தாலும் விடாதே. அதனால தாய் மதத்தை எவன் பழிக்கிறானோ அவனை எப்படிதான் விட்டு வச்சிருக்கலாம்? அவன் விட்டு வச்சிருந்தா அதுக்கப்புறம் மதப்பற்று என்பதாக எதற்காகடா நம்ம வச்சுக்கணும்? இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல நாய்கள் குறைத்து கொண்டு இருக்கின்றன. தெருநாயெல்லாம் குறைக்கும், யாரை பார்த்து குறைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், சூரியனை பார்த்து குறைக்கும். ஒரு பழமொழியே உண்டு, சூரியனை பார்த்து நாய் குறைக்குது, நாம் என்னத்துக்காக கவலைப்படணும்னு. உண்மையிலேயே சூரியனை பார்த்து நாய் குலைச்சா அந்த சூரியனுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனா ரொம்ப நாய், நிறைய நாய்கள், தெருவெல்லாம் நாய்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரே நேரத்துல சூரியனை பார்த்து குலைச்சதுன்னா சூரியனுக்கு பிரச்சனை இல்லை, அக்கம் பக்கத்துல குடியிருக்கிறவனுக்கு தொல்லையா இருக்குமா இல்லையா? அப்ப தொல்லையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கல் எறிந்து அடிப்பான். கல்லால் அடிச்சான்னாதான் அந்த தெருவை விட்டு நாய்கள் ஓடும், குறைச்சல் அடங்கும். அப்படி சில நாய்கள்லாம் புதுவை வரைக்கும் ஓடும், இங்க அடிக்கிற அடியில அது புதுச்சேரிக்கு போய் சேரும். இப்ப நமக்கு என்ன வேணும்? இந்த நாய்களை யாருமே கல்லெடுத்து அடிக்காம இருக்கணும்னாலும், நாய் குறைக்காம இருக்கணும்னாலும், காவல்துறை இதெல்லாம் நாய் வண்டியில ஏத்தி கொண்டு போய் காய அடிச்சு விடணும். இந்த குறைக்கிற நாய்கள் எல்லாம் வண்டியில ஏத்தி கொண்டு போய் காயடிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இது கவர்மெண்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் என்ன கல்லெடுத்து எழுதிதான்? எந்த கவர்மெண்ட் வந்து இந்துக்களுடைய மனது புண்படும்படியாக பேசக்கூடிய மத துரோகிகளை, மதத்தை பழிக்கக்கூடியவர்களை, மத விரோதிகளை கண்டுகொள்ளாமல் விடுகிறதோ, அங்கு நிச்சயமாகவே துணிச்சல் உள்ள, ஆண்மை உள்ள, ரத்தம் ஓடுகிற இளைஞன் இருந்தான்னா அவன் செய்வான்டா இந்த காரியத்தை, அவன் செய்யுமா இந்த காரியத்தை? ஒண்ணு கவர்மெண்டே செய்யணும், அப்படி கவர்மெண்ட் செய்யலன்னா அதை செய்ய வேண்டியவன் இங்க இருக்கக்கூடிய இந்து இளைஞன். இதைத்தான் நாம விவேகானந்தருடைய வார்த்தையில இருந்து நாம பார்த்து கொள்ளுகிறோம். இப்ப ராமர் கோவில் வரப்போகிறது, அதற்கு பூமி பூஜை நடக்கிறது, எத்தனை ஆண்டு கனவு, எத்தனை ஆண்டு, எத்தனை பெரிய போராட்டம். இந்து என்னைக்குமே தன்னுடைய கோவிலை யாராவது கை வைத்தால் இழிவுபடுத்தினால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தவன் அல்ல. கேடுகட்ட ஒரு சூடு சோரணை இல்லாத சில தமிழனை தவிர பாரத நாடு முழுக்க நான் சொல்றேன், எங்கேயுமே விட மாட்டான். தமிழ்நாட்டிலயும் என்னாச்சு? என்னைக்கு விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்பட்டதோ அதன் பின்னால்தான்டா ராமேஸ்வரம் கோவில் திரும்ப வந்துச்சு. சிதம்பரம் கோவில துலுக்கம் அடிச்சா சிதம்பரம் கோயில திரும்ப கட்டினது யாரு? தமிழனா? நாயக்க மன்னர்கள், தெலுங்கு நாயக்க மன்னர்கள். என்னிடத்துல ஒருத்தன் கேட்டான், தமிழன் கட்டிய கோவிலில் தமிழில் அர்ச்சனை கூடாது என்பது நியாயமா? தமிழில் அர்ச்சனை செய்தால் என்ன, இது தமிழன் கட்டிய கோவில் தானேன்னு. அதுக்கு நான் பதில் சொன்னேன், தமிழன் கட்டிய கோவிலை துலுக்கம் கடித்து விட்டான், துலுக்கம் நடித்த கோவிலை தெலுங்கன் கட்டி இருக்கான், தேவைப்பட்டால் தெலுங்கில் அர்ச்சனை செய்யலாம்னு. அப்படி வேணும்னா தெலுங்குல அர்ச்சனை கேட்டார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கோவில் எதுவுமே தமிழன் கட்டின கோவில் இல்ல, மறந்துடாதீங்க. மதுரை கோவில் இன்னைக்கு தமிழன் கட்டின கோயிலா இருக்காங்க, விஜயநகர சாம்ராஜ்யத்தவர்கள் கட்டிய கோவில், நாயக்க மன்னர்கள் எழுப்பிய கோயில், அதுதான்டா அங்க இருக்கு. தமிழன் கட்டிய கோவில் தான் என்னைக்கோ இடிச்சுட்டு போயிட்டான் சொல்லுக்கேன். அதே மாதிரி எல்லா கோவிலும், சிதம்பரம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் கோவில் இன்னைக்கு இருக்க
அது உங்க சோழன் கட்டினதா இல்ல பாண்டியன் கட்டினதா? அதெல்லாம் இடிச்சுட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு யாரு அதெல்லாம் திரும்ப கட்டி அந்த கோவில்ல ரங்கநாத சாமிக்கு இன்னைக்கு பூஜை நடக்குதுன்னாக்கா யாரு? தாயாருக்கு சேவை நடக்குதுன்னா யாரால நடக்குது? நாயக்க மன்னர்களால், விஜயநகர சாம்ராஜ்யத்தால். துணிச்சலற்ற தமிழனெங்கே? துணிச்சலோடு வந்து தமிழகத்திலே துலுக்கர்களை விரட்டிய தெலுங்கர்கள் எங்கே? நல்லா கவனிச்சுக்க. உணர்வு ஒன்றுண்டா. இதே தமிழ்நாட்டுல இருந்திருந்தா இது வருமா இன்னைக்கு ராமர் கோயில சொல்லு பாப்போம். இது யூபியில இருக்கிறதுனால வருது. இதுக்கு போராடினவன் நாடு முழுக்க இருக்கிற இந்துக்கள் தான். தமிழ்நாட்டுல இப்படி எவ்வளவு அவமான சின்னங்கள் இன்னமும் இருக்கு. நம்ம ஊர்ல எத்தனை கோயில்களை இடிச்சிருக்கானுங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல இடிச்சு திரும்ப கட்டிவிட்டான். கட்டாத திரும்ப கோயில்கள்ல இன்றைக்கும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டின் கீழே இருக்கிற கோயில் எல்லாம் என்ன செய்யறது? எவன் என்ன செய்வான்? அந்த கோயில் எல்லாம் என்ன வழிபாடு வரல? வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில்ல கூட இன்றைக்கு சிவலிங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் கங்கப்பாவினுடைய தயவனால வந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய கலெக்டரை ஒன்றும் செய்யல. கங்கப்பா தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு கலெக்டரா இருந்தார் வேலூர்ல. கங்கப்பா யாரு? கர்நாடகத்தாளு. அந்த கங்கப்பா கலெக்டராக இருக்கிற போதுதான் அந்த இடத்துல என்னுடைய ஆட்சி காலத்துல நான் ஏதாவது ஒரு நல்லதாவது பண்ணிட்டு போகணும். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல சிவலிங்கம் இல்லை, வழிபாடு இல்லை, அது சத்துவாச்சாரியில் இருக்கிறது. அந்த சிவலிங்கத்தை இரவோடு இரவாக யாராவது கொண்டு வந்து வைப்பதற்கு நான் துணை இருப்பேன். நீங்க துணிச்சலா எவனாவது கொண்டு வச்சீங்கன்னா நான் நிச்சயமாகவே அதை பாதுகாக்கிற முயற்சியில் அதை எவனும் எடுத்தறியாதபடி பார்த்துப்பேன். கங்கப்பாவனுடைய தயவு இருந்தது. அதனால இந்து முன்னணி தொண்டர்கள், இரவோடு இரவாக இந்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் சத்துவாச்சாரியில இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை கொண்டு வந்து இரவோடு இரவாக பிரதிஷ்டை செய்தார்கள். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அங்க இருந்துச்சுடா, காவல்துறை அங்க இருந்துச்சுடா, எவனால என்ன பண்ண முடிஞ்சது? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உணர்வுள்ள முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார். அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் எம்ஜிஆர்கிட்ட போனான், இது அத்துமீறி இந்த ஆலயத்திற்குள்ளே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து விட்டார்கள், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வழிபாடு இருக்கக்கூடாது, பக்கத்துல இருக்கிற மசூதியிலேயே நடந்துட்டு இருக்கு. இவன் சொன்னான். உடனடியாகவே எம்ஜிஆர் சொன்னார், எப்பொழுது சிலை வைக்கப்பட்டு விட்டதோ இனிமேல் நீங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை, பேசாமல் அதற்கு பாதுகாப்பு கொடுங்கள். இனிமேல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டின் கீழே தான் இந்த கோவில் இருக்கும், ஆனா கோவில் வழிபாடு தனியா நடக்கும். வழிபாடு நடக்கிற ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கோவிலா தான் அது இருக்கும். அதனால எந்த வேலையும் ஒண்ணு நடக்கல. இதை கொண்டு வந்து வைத்தவர்கள் இந்து முன்னணி தொண்டர்கள், அதற்கு துணை நின்றது கங்கப்பா. அது போல இன்றைக்கு அயோத்தியில மீண்டும் ஆலயம் வருகிறது. இந்த ஆலயத்தினுடைய வருகை என்பது நம்மை பொறுத்தவரைக்கு என்ன செய்யணும்? பெரிய அளவுல செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அது என்னவென்று சொன்னால், இந்த ஒரு கோவில் வருகிற காரணத்தினால எந்தெந்த கோவில்களில் எல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். எதிர்காலத்தில் அதற்கு அடுத்த தலைமுறை, இப்போது இருக்கிற தலைமுறை போராட தொடங்க வேண்டும். காசி விஸ்வநாதர் கோவில், மதுரா கிருஷ்ணன் கோவில், தமிழ்நாட்டில் இன்னும் பல ஊர்களுடைய பட்டியல் எங்கிட்ட இருக்கு. இந்த எல்லா கோவில்களிலும் மீண்டும் வழிபாடு தொடர வேண்டும். இதற்கு நான் என்ன சார் செய்யலாம்? நான் என்ன செய்யணும்? அதாவது பாரதி ஒரு விஷயத்த சொன்னான், பாஞ்சாலி சபதத்துல சொன்னான். அவன் நம்மளெல்லாம் என்ன சொல்லி இருக்காங்கிற வார்த்தைக்காக சொல்றேன், நம்மளை பாண்ட ஆட்கள் எல்லாம் உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்றான், வீரமில்லா நாய்கள்ங்கிறான்டா, வீரமில்லா நாய்கள்னு. பாஞ்சாலி சபதத்துல எந்த இடத்துல வருது தெரியுமா? திரௌபதிய துச்சாதனன் பலவந்தமாக அவளை பிடித்து இழுத்து கொண்டு அவைக்கு போகிறான். அவ என்ன, நீ நான் வந்து வீட்டு விளக்காக இருக்கிறேன், மாத விளக்காக இருக்கிறேன், என்னை அழைத்து கொண்டு போகாதே என்று சொல்லி மன்றாடுகிறாள். ஆனால் அதையும் மீறி அவளை தர தரவன்னு இழுத்துக்கிட்டு போறான். இந்த இடத்துல பாரதி பாஞ்சாலி சபதத்துல பாடுகிறான் பாருங்கள், ஊரவர் கீழ்மை உரைக்கும் தரமாமோ, ஊரவர் கீழ்மை உரைக்கும் தரமாமோ, தீரமிலா நாய்கள். அன்னைக்கு இருக்கிறவனுக்கு சொல்லலடா, உனக்கும் எனக்கும் சொன்னான் பாரதி. வீரமிலா நாய்கள், விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே, பொன்னை அவள் அந்த புறத்தில் சேர்க்காமல். இவன் இழுத்துக்கிட்டு போற போது தர தரன்னு தெருவுல ரெண்டு பக்கத்திலயும் நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க.
அதுக்காக சொன்னா அவனை அங்கேயே அடிச்சு உதைச்சு அவளை மீட்டு கொண்டு போய் அந்த புறத்துல சேர்க்காமல் சும்மா இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கு புறம்பணும். இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா திரௌபதியை இழுத்துக்கிட்டு போறான் துச்சாதன. இந்த வீரமில்லா நாய்கள் இருக்காங்களே, இந்த வீரமில்லா நாய்கள் என்ன பண்ணிச்சு, நெட்டை மரங்களன நின்று புலம்பின, நெட்டை மரங்களன நின்று புலம்பினார்கள். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ, என்ன பொம்பளை மாதிரி எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு இருக்கே, அதெல்லாம் நாம செய்யறோம். ஆண்டாளுக்கு புலம்பினோம், அது ஒண்ணும் இல்லாம போச்சு, குச்சுக்குச்சு. ஏதோ ஆண்டாளுக்கா தமிழ்நாட்டிலேயே விழிப்புணர்வு வந்த மாதிரி என்ன ஆச்சு, வீரம் வித்த வைரமுத்துக்கு எதாவது ஆபத்து வந்துச்சா? அதை இழுத்து பழுத்தி பேசியதெல்லாம் தன்மானம் கெட்ட செயல், நான் செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டானா, அவன் கைது செய்யப்பட்டானா? இல்லையே, நாமளும் தமிழ்நாடு முழுக்க குதிச்சு பார்த்தோம் ஆண்டாள் கண்டாள்னு. அதாவது இந்த வீரமிலா நாய்கள் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ. ஏண்டா இந்த பொம்பளை புலம்புற மாதிரி புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னைக்காவது பிரயோஜனமாடா? ஆக்ஷன் என்ன வேணும், அதுதாண்டா வேணும். ஐயோ என்றே அலறி உணர்வற்று பாண்டவர்தம் தேவி உள் பாதிவீர் கொண்டு வர, நீண்ட கழங்குரலால் நீச்சன் கரம் பற்றி முன்னெழுத்து சென்றான் வழிநடுக மொய்த்தவரா, என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். நெட்டை மரங்களன நின்று புலம்பினார், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ. அதனால இன்னைக்கு இந்த பெட்டை புலம்பல் எல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னாக்க சஜ்ஜன நிஷ்கிரியதா துர்ஜன துஷ்கிரியதா, நல்லோர்கள் செயலற்று போனால் நல்லோருடைய செயலாற்றாமையே துஷ்டர்கள் தீச்செயல் புரிய துணிச்சலை தருகிறது. இப்ப நாம என்ன செய்யணும், இந்த மாதிரி வார வாரம் ஒரு லெக்சர் ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த லெக்சரையும் கேட்டுவிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறத, ஏன் இந்த வாரம் இவர் நல்லா பேசினாரு, போன வாரம் ராஜா நல்லா பேசினாரு, அடுத்த வாரம் யார் பேச போறாங்களோ, அடுத்த வாரம் இதே மாதிரி ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கா? இல்ல, உண்மையிலேயே நமக்கு என்ன தேவை, இப்போதுள்ள விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும். அது போராது, விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. யாரால? RSS-ஆல, இந்து முன்னணியால. எந்த ஒரு சங்கத்தை பழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சங்கம் தமிழகத்தில் இல்லை என்றால் இந்துவுக்கு நாதி எதுரா? இந்துவா இருக்கிற தமிழனுக்கு நாதி எது? எவனாவது நாதி இருக்கானா? பரிந்து பேச, வாதாட, போராட, அதற்கென்றே இந்து முன்னணியை தோற்றுவித்தார் ராமகோபாலன். அந்த இந்து முன்னணி இல்லைன்னா இன்னைக்கு என்ன செய்வானுங்க? அந்த இந்து முன்னணியை RSS காரணம், அவனோட கொஞ்சம் சம்பந்தம் வச்சிருக்கிறதுனால BJP காரணம், கொஞ்சமாவது உணர்வோட கூட போராடுறானுங்க. அது கூட போராடுறதுக்கு ஆள் இல்லைன்னா நீயும் நானும் எங்கடா போவோம், நீயும் நானும் எங்க போவோம், நம்ம கோவில் என்னாகும், நம்ம நூல்கள் என்னாகும்? அதனால நாம ஏதாவது செய்யணும்டா, ஏதாவது செய்யணும். அதுக்காக உன்னை சொல்லி முடிக்கிறேன், வீரியம் உள்ளோர் வீர் கொண்டெழுவீர். நல்லா கவனிச்சுக்க, வீரியம் உள்ளோர் வீர் கொண்டெழுவீர், துணிச்சல் மிகுந்தவர் தெருவுக்கு வாரீர், ஆண்மையாளர்கள் RSS-இல் இணைவீர், ஆலய பணிக்கு அனைவருமே வாரீர். ஏன்னா ஒண்ணுக்கு லயக்கில்லாதவன்லாம் கோயிலையா போய் சாமி கும்பிடலாம் இல்ல, இந்த கோயிலுக்காவது கூட்டமா போங்கடா. இப்ப இந்த கொரோனான்னு சொல்லிட்டு கோயிலே இல்லாம பண்ணிட்டானுங்க, கோவிலும் இல்ல, கோவில் தரிசனமும் இல்ல, இதே மசூதியில அவனுக்கு எல்லாம் நடக்குது. ஏன்னா அவன் சமுதாயம் உணர்வுள்ள சமுதாயம், அது மேல கை வைக்கிற துணிச்சல் எந்த கவர்மெண்ட்டுக்குமே இல்லடா, எந்த கட்சிக்காரனுக்குமே இல்லடா. ஆனா இந்துன்னா இப்ப பேமானி ஒண்ணுக்கு லாயக்கு இல்லாத பைய, இவன் உடம்புல ரத்தமே ஓடல, அதனால இவனை என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு தானடா பண்றானுங்க. அதனால நாம கொஞ்சமாவது ஆண்மையாளரா இருந்தால் RSS-இல் இணைய வேண்டும். ஒண்ணுக்கு லாய்க்கில்லாதவனா இருந்தா ஆலய பணிக்கு அனைவரும் வாரீர், துணிச்சல் மிகுந்தவர் தெருவுக்கு வாரீர், வீரியம் உள்ளோர் வீர் கொண்டு எழுவீர், செல்வம் படைத்தவர் செலவுகள் செய்வீர், மானம் உள்ளவன் மதம் மாறாது இருப்பானாக, மானம் உள்ளோர் மதம் மாறாதீர். குறைஞ்சபட்சம் என்னடா எதிர்பார்க்கிறான் இந்து விட்டேன்னா, உன் மதத்து மேல உனக்கு பற்றுதல் இருந்துச்சுன்னா, கிறித்தவனாவோ துலுக்கனாவோ உன் அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் உன் ஜாதிக்காரன் உன் உறவுக்காரன் எவனும் மதம் மாறி போகாம தடுத்து நிறுத்து. இதுதான் உண்மையிலேயே ஆண்டாள் சொக்கலிங்கமாக இருந்தாலும் சரி, அவர் சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி,
அவர் நடத்துகிற இத்தனை செலவுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு ஏதாவது உண்டு என்று சொன்னால் அது இது ஒன்று மட்டும்தான். சும்மாவான லெக்சர் கேட்டுட்டு நீங்க தாக காதை தொடச்சிட்டு போறதுக்காக இல்லை. அதனால இதுல 500 பேர் வந்தானுங்க இதை கேட்டானுங்க, இதுல 300 பேர் வந்தானுங்க இதை கேட்டானுங்க. நீ கேட்கறதுல எவனுக்கிடா அவனுங்க மணியனுக்கு, நீ கேட்கலன்னு தான் குறையாங்க. நீ ஜூம்ல வந்து கேட்டுட்ட, அதனால எனக்கு பெருமையாடா சொல்லு பாப்பா, எனக்கு பெருமையா? கேடு கட்டவனுங்க எவ்வளவு கேட்டும் கூட சுடு சொரணை இல்லாம இருக்கானே, நெஞ்சு கொதிச்சு போய் கிடக்கண்டா, நெஞ்சு கொதிச்சு போய் கிடக்க. இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல இந்த துணிச்சலை இந்த சுடு சோரணை ஏத்துறதுக்கு தான் தான் நாங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம். அதனால உனக்கு சுடு சோரணை வரணும், உன் உடம்புல ஓடுற கை நீரை மாத்தி உடனடி ரத்தத்தை அதுல ஏத்து, ரத்தம் ஓடுகிற தமிழனாக இரு, மானமுள்ள தமிழனாக இரு, ஈரமுள்ள தமிழனாக இரு, இந்து மத பற்றோடு கூடிய தமிழனாக இரு. இதுவே என்னுடைய வேண்டுகோள்.